வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி வந்து நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம காயின்ஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறது, அடுத்தபடியாக எந்த காயினை பை பண்ணலாம், எது நல்ல குட் ரிட்டர்ன் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபீயை நாம் இப்போ பை பண்ணும்போது, செல் பண்ணும்போது, இல்லை நம்ம டெபாசிட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த வகையான ஃபீஸும் இல்லாமல் நாம் எப்படி இதில் நம்ம ஃப்ரீயாக டெபாசிட் பண்ணுறது, இந்த தகவலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பினான்ஸ் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் பேஜ் நார்மலாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது பேஜ் பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணால். இதில் வந்து காயின்ஸோடைய வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என்னென்ன காயின்ஸ் போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் பினான்ஸ் பிஎன்பி காயின் என்ன ரேட் இருக்குது, டாகி காயின் என்ன ரேட் இருக்குது, ஷிபா காயின் ரேட், எல்லா ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் பை பண்ணும்போது எல்லா வகையான காயின்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது காயின் மார்க்கெட் கேப்பில் என்ன வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ தான் காட்டும். நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிங்களா, எல்லா காயினுடைய வேல்யூமே அதிகமாக தான் காட்டும். இப்போ சிம்பிளாக இப்போ நம்ம பிஎன்பி காயின் இதெல்லாம் 40,161 ரூபா காட்டுறாங்க. ஓகேங்களா, இப்போ நாம் போய் நம்முடைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் போய் இப்போ பார்த்தோம்னா, இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுனா, மேக்ஸிமம் எல்லாருமே ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுற ஜியோ டெஸ்ட் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ இப்போ ஜியோ டெஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே பிஎன்பி ஜியோ டெஸ்டில் எவ்வளோ இருக்குன்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போ பிஎன்பி காயின் இங்கே பாருங்கள், 42,000 கொடுத்துருக்காங்க. ஷோ பண்ணுறேன், 42,889 ரூபா. இதில் நீங்கள் பை பண்ணிங்களானா உங்களுக்கு பிஎன்பி வேல்யூ வந்து 42,000 காட்டுது. பட் அது இதில் நீங்கள் பினான்ஸில் பை பண்ணால் உங்களுடைய பிஎன்பி வேல்யூ 40,000, கிட்டத்தட்ட 2,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் எப்படி பை பண்ணுறது, நாம் அதை ஃபீஸ் லோவில் எப்படி பை பண்ணுறதுலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பினான்ஸில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் தேவைப்படுது, ட்ரான் காயின் தேவைப்படுது. ட்ரான் காயினை பார்க்கலாம். இப்போ ட்ரான் காயின் இதில் பாருங்கள், 6 ரூபா 5 பைசா காட்டுது. இப்போ ஜியோடஸ் வருவோம். ஜியோடஸில் வந்து ட்ரான் காயின் வந்து 6 ரூபா 32 பைசா சம்திங் தான் ஷோ ஆகும். டிஆர்எக்ஸ் இங்கே சர்ச் பண்ணலாம், டிஆர்எக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம். பாருங்கள், 6 ரூபா 39 பைசா காட்டுது. இந்த ட்ரான் காயின் வந்து நீங்கள் ஜியோடஸில் பை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஜியோடஸில் பை பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக பினான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து, அதாவது டைரெக்டாக நீங்கள் டிபாசிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி டிபாசிட் பண்ணுறதோ நான் பினான்ஸில் ஷோ பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான் பினான்ஸில் போய் நீங்கள் INR டிபாசிட் பண்ணுறது. இதில் வந்து INR டிபாசிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொடுக்காமல் இப்போ ஏதாவது ஒரு காயின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான் டிபாசிட் பண்ணுறது. இப்போது ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ பிஎன்பி நீங்கள் பை பண்ணணும் விருப்பப்படுறீங்க, இங்கே ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துங்க. ட்ரேட் ஆப்ஷன் கொடுத்துங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே INR ஷோ ஆகும். நீங்கள் இப்போ ஒரு 1,000 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்கன்னா 1,000 ரூபா INR கொடுத்துங்க. பிஎன்பியை கன்வெர்ட் பண்ணால் 0.01, நம்ம INR-க்கு போயிடுவோம். 1,000 ரூபா போட்டுக்கலாம். இப்போ பை பண்ணுறீங்க, பை பண்ணும்போது இதில் பாருங்கள் இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் வந்து ஐஎம்பிஎஸ் யூபிஐ ஷோ ஆகுதுங்களா, அது ஷோ பண்ண பாருங்கள். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, அடுத்து வந்து ஐஎம்பிஎஸ் யூபிஐ, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து யூபிஐ ஈஸியான மெத்தடாக இருக்கும். எதுக்குன்னா இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காயின் வேல்யூ, யூபிஐ வந்து நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே கீழே கன்ஃபர்மேஷன் பட்டன்கள் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ப்ரெஸ் பண்ணி முடித்தோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், யூபிஐ. அதாவது இங்கே பாருங்கள், டீட்டெயிலாக பாருங்கள், நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட தான் வாங்க முடியும் காயினை. அதாவது யார்கிட்ட வாங்கணுமோ அவங்களுடைய டீட்டெயிலும் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பை பிஎன்பி ஃபியாட், அதாவது ஃபியாட்னு சொல்லுவாங்க, 1,000 ரூபா ப்ரைஸ். இப்போ வந்து பிஎன்பி ப்ரைஸ் வந்து இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் 42,000 காட்டுதுங்களா. நீங்கள் வாங்கத்தான் 42,433 ரூபா ஒரு காயினுடைய வேல்யூ காட்டுது. அதாவது இது வந்து டிஜே வர்மான்றவர் வந்து நமக்கு விற்கும்போது 42,443 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக இதோடய பிஎன்பி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் 40,000 ரூபா தான் ஷோ ஆகுது.
ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி பை பண்ணும்போது லாஸ் வரும். நான் எதுக்குன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது லாஸ் ஆகுதுன்ற விஷயமே. அதனால தான் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஷோ பண்ணுறேன். இப்போ வேறு எந்த காயின் வேணால் நீங்கள் போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎன்பி இல்லை, நான் இதுக்கு வந்து நான் வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரேட் எனி மோர், கன்ஃபர்மேஷன் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது உங்களுக்காக டெமோ காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனை நான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணேன். இப்போ பிஎன்பி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காயினை நீங்கள் ட்ரேட் பண்ண நினச்சாலும் இதில் வந்து ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். அதான் நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரானே எடுத்துக்கணும் நம்ம இப்போது, இல்லை யூஎஸ்டி மேக்ஸிமம் இது எல்லாமே யூஎஸ்டி தான் பை பண்ணுறீங்க. ஓகேங்களா, யூஎஸ்டி ப்ரைஸ் பாருங்கள், இதில் 76 ரூபா இருக்குங்களா, 76 ரூபா காட்டுது. இப்போ நான் ட்ரேடுக்கு போகிறேன், இப்போ வந்து ஒரு 1000 ரூபா போடுறேன், பை யூஎஸ்டின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் யூபிஐ நான் சொன்ன மாதிரி யூபிஐ ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்னதாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல்டாக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கும் அவ்வளோதான். இதில் பாருங்கள், 80 ரூபா ஒரு காயினுடைய வேல்யூ, கிட்டத்தட்ட ஒரு காயின் மேலே 4 ரூபா அவங்க லாபத்துக்கு விற்கிறாங்க. ஸோ இங்கே போய் டூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே போய்ட்டு அவங்களுடைய நேமு யூபிஐ ஐடி இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த யூபிஐயை வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறீங்களே, இப்போ இப்படி காப்பி பண்ணிடுறீங்க. காப்பி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுடைய ஃபோன்பே இல்லை கூகுள் பேயில் போய்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. பே பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆகுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இங்கே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவங்க வந்து லைவ்ல இருக்காங்களா நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். ஃபாஸ்டர் சென்ட் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க, ஹாய்னு அனுப்புங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நான் அமௌண்ட்டு சென்ட் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் கொடுத்துருவேன். இங்கே ஃபோட்டோ டேக் ஃபோட்டோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஃபோட்டோ மூலியமாக இவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். சென்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா, நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இந்த ஆப்ஷன் தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய காயின் லாஸ் ஆகும், நிறைய அமௌண்ட் லாஸ் ஆகும் சொன்ன மாதிரியே. இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது, நிறைய பேர் ஆனால் பினான்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி நிறைய பேர் நிறைய அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறீங்க. இதில் சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது, நீங்கள் எந்த லாஸுமே உங்களுக்கு ஆகாது. ஸோ அந்த ட்ரிக்கு தான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த காயின் வேணால் வாங்குங்க, எந்த காயின் வாங்கினாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா பினான்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது அதிகமாக தான் ஷோ ஆகும் வேல்யூ. ஏன்னா இதில் வந்து நாமளே கூட இதில் மற்றவங்களுக்கு விற்கிற அந்த தான் விற்கலாம். இதில் வந்து ஒரு பிளேஸ் ஆர்டர் மாதிரி தான் நிறைய பேர் பண்ணி வைக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, இதில் நிறைய காயின்ஸ் அதாவது வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து லாபத்துக்கு விற்கிறதுக்காக இதில் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் வந்து அவங்கக்கிட்ட தான் காயினை வாங்குகிறோம். ஸோ அவங்க செல் ப்ரைஸ் அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ். மேக்ஸிமம் நீங்கள் எந்த காயின் எடுத்தாலும் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும், பை ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இது என்ன ட்ரிக்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஜியோடஸ் போயிடுறீங்க. இந்த ட்ரான் காயின் வாங்கி வைக்கிறீங்கன்னு நினச்சிங்க, ட்ரான் காயின் இருக்குங்க. இப்போ என்கிட்ட காயின் இல்லை, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், டேஷ்போர்ட் போயிடுங்க. ஓகேங்களா, டேஷ்போர்ட் போயிட்டு உங்ககிட்ட ட்ரான் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ட்ரான் காயின் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜ் பண்ணிக்கங்க, இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் இமேஜின் தான் இது. டிஆர்எக்ஸ் காயின் ஷோ ஆயிடுச்சுங்களா. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் அமௌண்ட் ஒரு 1000 காயின் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம், இமேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே விட்ரா ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இந்த விட்ரா ஆப்ஷன் இப்போ நம்ம கிளிக் பண்ணிப்போம். நான் விட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணால் போடலாம். இதுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து 0 தான். இப்போ நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு எதுக்கு டவுட்டு. 1000 காயின், 10000 காயின் கூட போட்டுங்க பாருங்கள். சாரி, இங்கே பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஃபீயை பாருங்கள். நீங்கள் ஒரு காயின் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 5000 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5 லேக்ஸ் காயின் ட்ரான், 5 லேக்ஸ் ட்ரான்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 0 ஃபீ தான். எதுக்கு டவுட், நான் இப்போ 5 லேக்கே போட்டு காட்டுறேன்.
1, 2, 3, 4, 5 lakh காயின் இங்கே பாருங்கள். 5 லட்சம் காயினும் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, குவான்டிட்டிலையும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் ஃபீஸை பாருங்கள், ஜீரோ ஃபீஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரான் காயின்ஸு இதெல்லாம் எப்போ அதாவது டிப்பாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுங்க. காயின்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து விட்ராவில் வந்து இங்கே அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இங்கே முக்கியமான நெட்ஒர்க்கை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சாகணும். விட்ராவல் நெட்ஒர்க் டிஆர்எக்ஸ்னு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா நெட்ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ காயின் போகிறீங்களோ அந்த காயின் வந்து உங்களுடைய, இப்போ எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறீங்க காயினை, அப்படி இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த காயினுக்கு நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் காயினை டிபாசிட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் எவ்வளோ காயின் போகிறீங்களோ அவ்வளோ காயினும் போயிடும், ரெக்கவர் பண்ணவே முடியாது இதில். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் எந்த இந்த ட்ரானுக்கு மட்டும் இல்லை, எந்த காயினாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் 100% நீங்கள் கவனித்து தான் ஆகணும். நீங்கள் கவனிக்கலையானா நீங்கள் அப்படியே லாஸ் பண்ணிங்க உங்களுடைய காயினை, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுடைய அதாவது நெட்ஒர்க் வந்து டிஆர்எக்ஸ் நெட்ஒர்க்கில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நாம் ஜியோடெஸ் போய் அச்சா சாரி பினான்ஸ் போயிடுவோம். இப்போ பினான்ஸ் போயிடலாம். ஓகே, இப்போ பினான்ஸ் போய்ட்டு இங்கே பாருங்கள், கீழே லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ டிபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, விட்ரானு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த விட்ரா ஏர்னை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டிபாசிட்டு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஷனு. ஸோ இப்போ நாம் டிபாசிட்டை கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஃபியாட்டா கிரிப்டோவான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு வந்து கிரிப்டோ தேவை, இப்போ வந்து நமக்கு டிஆர்எக்ஸ் தான் தேவைப்படுது. பாருங்கள் ட்ரான் வந்துடுச்சு. இப்போ அதை ட்ரான் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து நான் சொன்ன பாருங்கள் பாருங்கள் நிறைய நெட்ஒர்க் கேட்குது பாருங்கள். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு மெயின் பாயிண்ட்டே, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்ஷூர் நெட்ஒர்க் நெட்ஒர்க் யூ சூஸ் டிபாசிட் மேட்சஸ் விட்ரா நெட்ஒர்க் ஆர் அசட் மேபி லாஸ்ட். இதிலே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணி நீங்கள் டிபாசிட் பண்ணலையானா உங்களுடைய அசட் வந்து மேபி லாஸ்ட்னா, மேபி லாஸ்ட் இல்லை ஆல்ரெடி லாஸ்ட், அட் லாஸ்ட் லாஸ்ட் ஆனால் லாஸ்ட் ஆனால் தான் திருப்பி ரிக்கவர் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிஇபி பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் எத்திரியம் ERC20 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாம் ஜியோடெஸ்ஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி கவனிக்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே இதில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. TRX20 விட்ராவல் நெட்ஒர்க் TRX20 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் இதில் சூஸ் பண்ண வேண்டியது வந்து என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். இப்போது ட்ரான் TRC20 டிஆர்எக்ஸில் TRC20 சேம் தான். நான் ஆல்ரெடி இதில் வந்து நிறைய முறை டிபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு 100% தெரியும். TRC20 செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கணும். வேலட் அட்ரஸ்னு இருக்குங்க, ஒரு முறை நான் மார்க்கெட் பண்ணிடுறேன். வேலட் அட்ரஸ் இருக்குங்களா, இந்த வேலட் அட்ரஸ் காப்பி பண்ணிக்கணும். மினிமம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் டிபாசிட்னு போட்டிங்க பாருங்கள், 0.1 ட்ரான், ஒரு நெட்ஒர்க் கன்ஃபர்மேஷன், ஒன் நெட்ஒர்க் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஒரு 0.1 இருந்தால் போதுன்றாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரானுக்கு மேலே தான் நம்ம விட்ராவே நம்ம இதில் வந்து டிபாசிட்டே பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஒரு 1000 ட்ரான் டிபாசிட் பண்ணுறோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக டிபாசிட் ஆகிடும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டோம். இப்போ நாம் இப்போ என்ன பண்ணணும்னா, ஜியோடெஸ் போயிடுங்க. இங்கே போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டி நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ஃபோன் நம்பருக்கு வரும். நீங்கள் வந்து 2-way அத்தன்டிக்கேஷன் பண்ணியிருந்தால் கூகுளில் உங்களுடைய 2-way அத்தன்டிக்கேஷன் ஆப்பில் போயிட்டு அந்த ஓடிபியை எடுத்துகிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மெயிலில் நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, அதாவது இங்கேருந்து அங்கே நீங்கள் விட்ரா பண்ணி அங்கே டிபாசிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா கோ டு கன்ஃபார்ம் ஆகிட்டு கோ டு டேஷ்போர்ட் ஆகிட்டு இங்கே வந்து 0 பேலன்ஸ் ஷோ ஆகிடும் டிஃபால்ட்டாக. இப்போ இங்கே ஒரு 1000 காயின் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இப்போ 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த காயின் என்ன இருக்குன்னா, ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷமாக தேவைப்படும். நான் சொல்லிடுறேன் முன்னாடியே, 10 நிமிஷமாக தான் ஆகும். நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து காயின் டிபாசிட் ஆகாது.
இது ஜியோ டாஸில் வந்து உடனுக்குடனே டிபாசிட் ஆகும், விட்ரா ஆகும். பட் பினான்ஸில் கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா இது வந்து பெரிய நெட்ஒர்க்கு. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து கண்டிப்பாக டிலே ஆகும். ஸோ ரொம்ப டைம் பிடிக்கும் இதில் டிபாசிட் பண்ணும்போது. ஸோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து மெசேஜ் ஷோ ஆகிடும், உங்கள் அக்கௌண்ட்டில் டிபாசிட் ஆகிடுச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிடும். ஷோ ஆகிட்டோடனே உங்களுக்கு வந்து ட்ரானில் பேலன்ஸ் ஆட் ஆகிடும். அடுத்து தான் நான் இப்போ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இன்னும் ஃபீஸை நம்ம கம்மி பண்ணி நம்ம போனஸ் பாயிண்ட்டும் இதில் எடுக்கலாம். அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரிக்ஸை. நாம் ஜென்ரலாக வந்து ஸ்வாப் பண்ணும்போது இங்கே கீழே நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஷோ பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்வாப் பட்டன். இந்த பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், தேர்ட் ஆப்ஷன் கன்வெர்ட் தெரியுதுங்களா? அந்த தேர்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். மேக்ஸிமம் இப்படி தான் நம்ம எப்போவுமே ஸ்வாப் பண்ணுவோம். இப்போ மேட்டிக் காயினே எங்கிட்ட அவைலபிள் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ அந்த காய் இப்போ மேட்டிக்கே ட்ரானு நினச்சிங்க, ஏதோ நினச்சிங்க, என்கிட்ட இவ்வளோ காயின் இப்போ நான் வந்திருக்கேன், டிப் நான் வந்து அதுலேருந்து டிபாசிட் பண்ணி நினச்சிங்க, இது வந்து ட்ரான் காயின் நினச்சிங்க. உங்களுக்கு எதுக்கு நான் ட்ரானுக்கே போயிடுறேன், ட்ரான் காயின். ட்ரான்லேருந்து நான் வந்து இப்போ பிஎன்பி வாங்க போகிறேன், ஓகேங்களா? இந்த ட்ரான் இருக்குது என்கிட்ட அவைலபிள் பேலன்ஸு. இப்போ வந்து பிஎன்பி வாங்க போகிறேன். இங்கே பாருங்கள் ப்ரீவியூன்னு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்ட்டு நீங்கள் எப்போவுமே வாங்குவீங்க. இதில் சம் அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இதில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்வாப் பண்ணும்போது சம் சார்ஜஸ் பிடிப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. இப்போ ரீசெண்டாக வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க பிஎன்பியில். இது எப்படி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், இப்போ நிறைய பேருக்கு வந்து பிஎன்பி அதாவது பினான்ஸ் ஆப்பை வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி கூட மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ப்ரொஃபைல் இருக்குங்களா, ப்ரொஃபைலில் போய்ட்டு இங்கே பாருங்கள் பினான்ஸ் லைட்டு பக்கத்தில் இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இது யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க, இப்போ கூட நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, தெரிஞ்சவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத இருப்பவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. இந்த மாதிரி ஒரு ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டனை வந்து நாம் இப்போ இப்படி கசர, இப்போ நம்ம இப்படி நகர்த்த போகிறோம். நகர்த்தோடனே பினான்ஸ் ப்ரோ ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகுன்ற ஒரு பேஜு நிறைய பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஓ, ஸோ இப்போ இதில் தான் நம்ம போய் ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ இதில் நியூவாக ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க, ஸ்வாப் ஃபார்மிங். ஸ்வாப் ஃபார்மிங் ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில். இதில் போய் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்வாப்பிங்கோடைய சார்ஜும் கம்மியாகும், ப்ளஸ் வந்து பினான்ஸ் காயின்ஸும் நமக்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான் இதை நம்ம நிறைய முறை எனக்கு வந்து ஸ்வாப் பண்ணும்போது ரிவார்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸ்வாப் ஃபார்மிங்கு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள் ஸ்வாப் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே, ஸ்வாப் ரிவார்ட் பினான்ஸ். நிறைய ரிவார்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸ்வாப் ரிவார்ட் பினான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரம்மு டூ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ வந்து எந்த காயினை நாம் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த காயினை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலக்ட் பண்ணிக்குவோம். எல்லா காயினுமே ஷோ ஆகும் ஸ்வாப் ஃபார்மிங்கில். இப்போ எங்கள் இப்போ ட்ரான் எடுத்துக்கலாம், டிஆர்எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து யூஎஸ்டி ஸ்வாப் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்க, பிஎன்பி ஏதோ ஒன்று. சாரி சார், இப்போ ஸ்வாப் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் கொடுத்துக்கிறேன், மேக்ஸிமம் கொடுத்தோன்னா இங்கே ஒரு 10 ட்ரானுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ட்ரான் இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஸ்வாப் பண்ணேன். இப்போ இதில் பாருங்கள், மினிமம் ஒரு 10 ட்ரான் இருந்தாலே போதும் நாம் வந்து இதில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதில் வந்து 500 காயின்ஸ் ட்ரான் காயின்ஸ் இருந்தால் தான் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷனுக்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அதை விட ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு, நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரியாமல் இருக்கும், பினான்ஸ் லிக்விட் ஸ்வாப் ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் காயின்ஸை வந்து ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து ரிவார்டு மாதிரி கொடுக்குறாங்க சம் காயின்ஸு. இந்த ரிவார்டை நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நான் நிறைய காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணேன் பினான்ஸ் ரிவார்டாக. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜஸும் லோ ஆகும், ப்ளஸ் வந்து நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும், ப்ளஸ் காயின்ஸும் நிறைய கிடைக்கும். காயின்ஸ் நிறைய கிடைக்கிறதுலாம் பினான்ஸ் காயினும் உங்களுக்கு வந்து ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல வந்தேன்.
ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்ஷனை நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய முறை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கேன், காயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெட்டராக கிடைக்கும் காயின்ஸு. நீங்கள் எதிர்பார்த்த காயின்ஸை விட பெட்டர் காயின்ஸு நிறையா கிடைக்கும் இதில். ஓகே, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். நீங்கள் யாராவது பினான்ஸ் அக்கௌண்ட்டு இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸு அச்சா சாரி பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ்.